Welcome back to our channel, My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா ஒரு சூப்பர் சம்மர் ரெசிபி ஆன காஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். வெரி சிம்பிள். நம்ம அடுப்பு எதுவும் பத்த வைக்க வேண்டியது இல்ல. ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் பவுடர் sugar and coffee இருந்தா போதும் இந்த ஐஸ்கிரீம் செய்யிறதுக்கு. ஃப்ரெஷ் கிரீம்னா 250 ml எடுத்திருக்கேன். நான் அமுலோட எடுத்திருக்கேன். அமுல் தான் வந்து ஆக்சுவலா பெஸ்ட் என்ன கேட்டா மில்கி மிஸ்ட விட இது சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் காஃபி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எப்பவும் போல இதை இந்த காஃபியை வந்து ஒரு ஸ்பூன் மில்க் விட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் பால் சேர்க்கிறேன். நல்லா திக்கா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம இந்த ஒரு ஸ்பூன் பால்லேயே இப்படி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பிளெண்ட் பண்ண போகிறோமோ அந்த மிக்ஸி ஜாரை நல்லா ஒரு 10 minutes ஃப்ரீசரில் செட் பண்ணி நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கணும். இதை வந்து இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி எப்படி பிளெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதில் தான் பவுடர் சுகர் செஞ்சுருந்தேன். அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நான் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். தேவையான மிக்ஸை நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக பிளெண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தெரியல, நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 6 to 10 hours நல்லா ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்தால் நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த கண்டெய்னர் ரொம்ப பெருசாக இருந்தனால நான் இந்த சின்ன டப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.